ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குட்டி இன்ஃபர்மேஷன்ல சினிமா நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மணிரத்னம் இயக்கத்துல பொன்னியின் செல்வன் 1 வந்து வெளியாகி மெகா ஹிட் ஆனது. இப்போ வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 2 வந்து உருவாகி இருக்கு. இதோட ரிலீஸ் டேட் வந்து ஏப்ரல் 28 இருந்து சொல்லிருக்காங்க. காண்டி ப்ரோமோஷன் வந்து படு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. நேத்து கூட விக்ரம், த்ரிஷா, ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க எல்லாம் டெல்லி போய் ப்ரோமோஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்து எல்லாருக்கும் பிடிச்ச கதாபாத்திரங்கள்ல ஒண்ணு வந்து ஆதித்ய கரிகாலன். இதுல வந்து நம்ம சியான் விக்ரம் நடிச்சிருந்தாரு. அவரோட சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஆதித்ய கரிகாலன்னா விக்ரம் நடிக்கிறதுக்கு ₹12 கோடி சம்பளமா வாங்கியிருக்காங்க. அடுத்த சினிமா நியூஸ் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமால முன்னணி ஹீரோவா இருக்கவரு நம்ம தளபதி விஜய். அவர் தம் படங்கள்ல நிறைய அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி பேசியிருப்பாரு. அதனால நிறைய பிரச்சனையும் அவருக்கு வந்திருக்கு. அதனால அவர் சீக்கிரமா அரசியலுக்கு வருவார் அப்படின்னு பல முறை நியூஸ் எல்லாம் வெளியாயிருக்கு. விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அண்மையில ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து விஜய் அரசியலுக்கு வர வேண்டும், அதை நான் வரவேற்பேன், ஆனா விஜய்க்கு வந்து நான் ஆதரவு அளிக்க மாட்டேன், விஜய் தான் எனக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த சினிமா நியூஸ் பாத்தீங்கன்னா, நடிகராகவும் டைரக்டராகவும் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் வந்து சுந்தர்சி. இவர் வந்து நடிகை குஷ்புவை காதலிச்சு 2000 ஆம் ஆண்டுல வந்து திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களுக்கு இப்போ 2 மகள்கள் இருக்காங்க. நடிகர் சுந்தர்சி வந்து இப்போ வந்து படம் வந்து டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடிகை குஷ்பு வந்து தீவிரமா அரசியல ஈடுபட்டு இருக்காங்க. ரீசெண்டா நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சுந்தர்சி வந்து, குஷ்பு தான் வாழ்க்கையில வரல அப்படின்னா சௌந்தர்யாக்கு வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் பேசிய சுந்தர்சி வந்து, எனக்கு பிடிச்ச 2 ஆக்ட்ரஸ்ல வந்து ஒருத்தர் சௌந்தர்யா, இன்னொருத்தர் வந்து குஷ்பு. குஷ்பு என் வாழ்க்கையில வராத பட்சத்துல கண்டிப்பா நடிகை சௌந்தர்யாக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பேன். அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறதே வந்து அரிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த சினிமா நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம குட்டி இன்ஃபர்மேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.